இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புதுச்சோலைக்கு வசந்த விழா. பக்கத்தின் பருவநிலா இளமை தரும் இனிய பலா, பார்க்கட்டும் இன்ப உலா, இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான தொலைக்காட்சி கரு கருப்பையா, சிரிப்பு பட்டிமன்ற நடுவர், மாலை முரசு ஜோதிடர், கண்டரமாணிக்கம் கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கோம், யூடியூப்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி கொடுக்க போகிறோம். பாராட்டுவோம். யாரை பாராட்டுவோம்? அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை பாராட்டுவோம். செட்டிநாட்டு பகுதியிலே சிவகங்கை சிவையிலே பண்பாடு நிறைந்த, பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளத்தூர் மாநகரத்திலே பிறந்து, இன்று சேலத்திலே இருந்து அகில உலகத்தையும் அனைவருக்கும் சுற்றி காட்டி கொண்டிருக்கக்கூடிய சுற்றுலா வேந்தர் சேவை செம்மல், எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் ஆன்மீக செம்மல், என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் அந்த அளவுக்கு ஒரு பாசக்காரரு. அவரை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அவர் மனசில் பட்டுச்சு, பாராட்டுறோம். அவர் வந்து ஆன்மீக சுற்றுலா நிறைய செஞ்சுக்கிட்டுருக்காங்க. ஷீரடி சாய்பாபா அடிக்குறுக்காக போயிட்டுருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அந்தமான், கேரளா டூரு. ஏன்னா சுற்றுலா செயல்ங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு, அப்படி தான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க? இப்போ தனிப்பட்ட நம்ம ஃபேமிலியாக போகிறதுங்கிறது, நம்ம ஃபேமிலி போகிறோம், இது எல்லோரும் கூட்டி போகும், இதில் ஆறு மனசு நோகப்படாது. அனைவருக்கும் நம்ம எல்லோரும் பாராட்டணும், அடுத்தடுத்து எல்லோரும் போய் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு, அது என்ன சொல்கிறோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்ய உண்மையில் ஒரு சேவையை பாராட்டக்கூடியது. ஆனால் இலக்கிய பணி நிறைய செய்கிறாங்க. இலக்கியத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. திருப்பண வேலை நிறைய செய்கிறாங்க. திருமண சேவையை இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யாராலும் முடியாது. அந்த லெவலில் வந்து நம்ம பல பன்முக வித்தகர் அப்படி தான் சொல்ல முடியும். நமது பள்ளத்துறை சார்ந்த அண்ணன் விஸ்வநாதன் அவர்களை மனதார பாராட்டுவோம். நீங்கள் பாராட்டுறது ஒரு லைக் போட்டாலே போதும் எனக்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறவர்கள் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.